நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் எழுத்துக்களும் பேச்சுக்களும் அடங்கிய நூல் தொகுதிகளின் வாசிப்புகளை கேட்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பம்பாய் பல்கலைக்கழக சட்டத்தை திருத்துவதற்கான மசோதா பற்றிய விவாதம் ஒன்று பதிவு மூன்று டாக்டர் அம்பேத்கர் வருந்துகிறேன் என்று சொல்பவர்கள் கூட வகுப்புவாதிகளிலிருந்து விடுபட்டவர்கள் அல்லர் வகுப்புவாதத்திற்கு எதிராக பேசுவது மிக எளிது ஏனெனில் அது வெறும் பேச்சுதானே பிற இனத்தவர்களுடன் சமத்துவ அடிப்படையில் நாம் உறவு கொண்டாட முடியாத வகையில் நமது மனப்போக்கு அமைந்துள்ளது உதாரணமாக நமது பெண்களுக்கு மனமுடிக்க வேண்டுமெனில் அந்த மணமகன் நமது சொந்த ஜாதியை சேர்ந்தவனா இல்லையா என்று கேட்பதில் நாம் ஆரம்பிக்கிறோம் நாம் விருந்தினர்களை உண்ண அழைக்க விரும்பும்போது அவர்கள் நமது சொந்த இனத்தை சார்ந்தவர்களா என்ற விசாரணையில் மூழ்குகிறோம் திரு பிஜி பஹாலானாஜி அதை நான் மறுக்கிறேன் டாக்டர் அம்பேத்கர் இவ்வாறெல்லாம் நாம் நடந்து கொள்ளவில்லை என்று கூறுவது வெறும் பாசாங்கு இது ஒரு குறைபாடு இதற்கு நான் எந்த ஒரு இனத்தையும் குறை கூற விரும்பவில்லை என்பதை மதிப்புக்குரிய உறுப்பினர்கள் உணர வேண்டும் என விரும்புகிறேன் இது ஒரு கரை களங்கம் நாம் அனைவருமே இதற்கு ஆளாகி இருக்கிறோம் நிலைமை அவ்வாறு இருக்க எந்த ஒரு இனமும் அது அறிவுபூர்வமாக எவ்வளவு முன்னேற்றம் அடைந்துள்ள போதிலும் இதர இனத்தவர்களின் காப்பாளர்களாக இருக்க முடியாது என்பதை நாம் அங்கீகரித்தே ஆக வேண்டும் சீர்திருத்த சட்டத்தை இயற்றியவர்களாலேயே கூட அது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அவ்வாறில்லையெனில் இந்த அவையில் முஸ்லிம்களுக்கு தனி பிரதிநிதித்துவம் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு தனி பிரதிநிதித்துவம் தாழ்த்தப்பட்ட இனத்தவருக்கு தனி பிரதிநிதித்துவம் என்ற நிலையை காண மாட்டோம் யதார்த்த நிலை குறித்த ஒரு பரந்த கண்ணோட்டத்தை நாம் அரசியல் சட்டரீதியாக மேற்கொள்ள இயலாததாலும் வகுப்புவாத இயக்க சக்திகள் ஒரு கட்டுக்குள் வைக்கப்பட வேண்டுமென்பதாலும் இந்த எதிர்கட்டுப்பாடு வகுக்கப்பட்டுள்ளது அது சட்டம் சட்டமியற்றுபவர்களால் வேகமுடன் வகுக்கப்பட்டுள்ளது என்று எண்ணுகிறேன் இதில் நான் நேர்மையை கடைபிடிக்க விரும்புகிறேன் இந்த விஷயத்தில் மதிப்புக்குரிய உறுப்பினர்களும் நேர்மையாக இருப்பர் என்று நம்புகிறேன் பேசுவது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக இருப்பதில் பலனில்லை அறிவுபூர்வமாக முன்னேற்றம் அடையாத இனங்களுக்கு பம்பாய் பல்கலைக்கழக செனட்டில் பிரதிநிதித்துவம் அளிப்பது அவசியம் என்பதற்கு இதுவே காரணம் என்று நான் சமர்ப்பிக்கிறேன் செனட் சபை வேண்டுமென்றே தெரிந்தே ஒரு சார்பாக நடந்து கொள்கிறது என்று நான் குற்றம் சாட்டவில்லை எனினும் இதுகாரும் பம்பாய் பல்கலைக்கழகத்தின் கொள்கை பிற்படுத்தப்பட்டோருக்கோ தாழ்த்தப்பட்ட இனத்தாருக்கோ உற்சாகம் தரும் வகையில் இல்லை என்று கூறுவேன் இங்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் எடுத்துரைக்கிறேன் பல்கலைக்கழகம் ஏற்றுக்கொண்டுள்ள கல்வி அமைப்பு முறையை எடுத்துக்கொள்வோம் நமது தேர்வு முறை இன்று இந்தியாவில் நிலவும் முறையிலேயே மிகவும் கடுமையானது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை பல்கலைக்கழக பிரதிநிதிகள் இந்த உண்மையை மறுக்க மாட்டார்கள் என்றே எண்ணுகிறேன் தேர்வு தரத்தை உயர்த்துவது என்பது கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு சமமானது என்று நம்பும் சில இந்திய கல்வியாளர்கள் இதனை நியாயப்படுத்துகின்றனர் என்பதில் ஐயமில்லை நான் கண்ணியமான முறையில் அவர்களிடமிருந்து மாறுபடுகிறேன் தேர்வு என்பது கல்வியிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது ஆனால் கல்வி தரத்தை உயர்த்துவது என்ற பெயரால் அவர்கள் தேர்வுகளை மிக கடுமையானவையாக ஆக்குகின்றனர் இதன் மூலம் இதுகாறும் பல்கலைக்கழக வளாகத்தினுள் நுழைய வாய்ப்பு இல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அந்த வளாகத்திற்கு வெளியேயே அறவே நிறுத்தப்பட்டு விடுகின்றனர் எனினும் இது பற்றி நான் பேச விரும்பவில்லை ஏனெனில் இந்த அமைப்பு முறை எல்லா இனத்தவர்களுக்கும் பொதுவானதே ஒன்றை நினைத்து பாருங்கள் ஏக காலத்தில் ஒரே மாதிரியான தேர்வுகள் நடத்துவது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினரின் கல்வி முன்னேற்றத்தில் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை பல்கலைக்கழகம் எப்போதேனும் கருத்தில் கொண்டதுண்டா தேர்வுகளில் கலந்து கொள்ளும் மாணவன் எல்லா பாடங்களிலும் ஒரே மூச்சில் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று கோருவதில் என்ன நியாயம் உள்ளது என்று எனக்கு புரியவில்லை அலட்சிய போக்கு இதற்கு காரணமாக இருக்கக்கூடும் உதாரணமாக பணக்கார பெற்றோர்களின் பிள்ளைகள் பகற்பொழுதில் கல்லூரிக்கு செல்லவும் மீதி பொழுது அனைத்தையும் கல்விக்காக செலவிடவும் முடியும் ஆனால் ஏழைகளின் நிலை என்ன வறுமையில் வாடும் பெற்றோர் பகற்பொழுதில் தன் பையன் ஏதேனும் சம்பாதித்தால் குடும்ப வருமானம் சற்று கூடுதலாகி செலவினை சரி கட்டலாமே என்றுதானே பார்க்கின்றனர் பனிரெண்டு மணி நேர பகற்பொழுதில் பல்கலைக்கழக கல்விக்கு செலவிட மிக குறைந்த அவகாசமே பெற்றுள்ள மாணவனின் கதி என்ன பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரது பொருளாதார நிலையை பல்கலைக்கழகம் கருத்தில் கொண்டிருக்குமானால் அது நிச்சயமாக எல்லா பாடங்களிலும் ஒரே சமயத்தில் தேர்வுகள் நடத்தும் முறையை வலியுறுத்தி கொண்டிருக்காது இம்முறையானது எனது கருத்துப்படி முற்றிலும் நியாயமற்றது அபத்தமானது எவற்றுக்கும் எந்தவித தனிச்சலுகையும் காட்டாமல் பல்கலைக்கழகம் அனைத்தையும் செய்து வருகிறது என்று எனது மதிப்புக்குரிய என் நண்பர் திரு முங்ஷி கூறியதால் இப்போது என் மனதில் எழும் மற்றொரு உதாரணத்தை தருகிறேன் பல்கலைக்கழக செனட் சபைக்கு நியமனம் செய்யப்பட்டுள்ள என் நண்பர்களில் ஒருவர் ஒரு சமயம் என்னுடன் பேசிக் கொண்டிருக்கும் ஒரு தகவலை கூறினார் பல்கலைக்கழக தேர்வுக்கு செல்லும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சார்ந்த மாணவர்களுக்கு தேர்வுக்கான கட்டணத்தில் சில சலுகைகள் காட்ட வேண்டும் என்று அவர் இருமுறை தீர்மானம் கொண்டு வந்தாராம் இருமுறையும் செனட் சபை அத்தீர்மானத்தை நிராகரித்து விட்டதாக அவரிடமிருந்து தெரிந்து கொண்டேன் ஓர் உறுப்பினர் எல்லா இனத்தவர்களிலுமே ஏழை மக்கள் உள்ளனர் மாண்புமிகு தலைவர் குறுக்கீடுகளை மனதில் கொள்ளாது மதிப்புக்குரிய உறுப்பினர் தனது உரையை தொடரட்டும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பொருளாதார ரீதியில் ஏழ்மை நிலையில் உள்ள பல இனங்கள் உள்ளன என்பதும் இதர இனத்தவரின் நிலைக்கு அவர்கள் உயரும் பொருட்டு அரசாங்கம் அவர்களுக்கு சில விசேஷ சலுகைகள் அளிப்பது அவசியம் என்பதும் எல்லோராலும் ஏன் அரசாங்கத்தாலேயே கூட ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது இந்த விவேகமான கோட்பாட்டினை செனட் சபை புரிந்து கொண்டு பாராட்டவில்லையெனில் அத்தகைய செனட் பிற்படுத்தப்பட்ட இனத்தவர்களின் நலன்களுக்கு ஒருபோதும் பாதுகாவலனாக இருக்க முடியாது என்று கூறுவேன் மதிப்புக்குரிய என் நண்பரான பேராசிரியர் ஹாமில் தனது பேச்சின் போது சில கருத்துக்களை எடுத்துரைத்தார் அது நான் பேசுவது அவசியம் என்று எண்ணுகிறேன் அதற்காக நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன் தாழ்த்தப்பட்ட இனங்களையும் பிற்படுத்தப்பட்ட இனங்களையும் சேர்ந்தவர்கள் பல்கலைக்கழகத்தின் திறனை உயர்த்தக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்தில் அப்படிப்பட்டவர்கள் செனட் சபைக்கு நிச்சயமாக நியமனம் பெறக்கூடும் என்று அவர் கூறினார் அவர் மேற்கொண்ட வாதத்தின் போக்கு பின்வருமாறு இருந்ததாகத்தான் நான் நினைக்கிறேன் அதாவது தாழ்த்தப்பட்ட பிரிவுகளை சார்ந்த உறுப்பினர்கள் கல்வி விஷயங்களில் நிபுணர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு பம்பாய் பல்கலைக்கழக செனட்டில் நிச்சயமாக இடம் உண்டு இங்கு எனது மதிப்புக்குரிய நண்பர் பேராசிரியர் ஹாமில் செனட்டின் மெய்யான பணியை முற்றிலுமாக மறந்துவிட்டார் செனட் சபை பல்கலைக்கழகத்தின் நிர்வாக குழு அல்ல இண்டிகேட்டாலோ அல்லது அகடமிக் கவுன்சிலாலோ எந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை சார்ந்த உறுப்பினரும் எந்த விசேஷ பிரதிநிதித்துவமும் கோரவில்லை இந்த இரண்டு அமைப்புகளுமே நிபுணர்களால் நிர்வகிக்கப்படுகின்றன பல்கலைக்கழகத்தை இயக்கி வருகின்ற அமைப்புகள் என்பதை எனது மதிப்புக்குரிய நண்பர் பேராசிரியர் ஹாமில் உணர்ந்திருப்பதை போன்றே நானும் உணர்கிறேன் அதை அங்கீகரிக்கிறேன் ஆனால் சனட் என்பது சட்டத்திட்டங்களை வகுக்கும் குழுவாக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் தேவைகளை முன்வைத்து அவற்றை பூர்த்தி செய்வதற்கான வசதிகளை எடுத்துரைக்கும் குழுவாகவே இயங்குவதையே நோக்கமாக கொண்டுள்ளது என்பதை நான் அவருக்கு நினைவூட்ட வேண்டியுள்ளது எனது கருத்துப்படி செனட் நமது சட்ட மேலவையை போன்றது இந்த அவையில் தாழ்த்தப்பட்ட வர்க்கத்தினரின் பிரதிநிதிகள் உள்ளனர் அரசாங்க தரப்பில் இங்கு அமர்ந்திருக்கும் மதிப்புக்குரிய உறுப்பினர்களை அகற்றும் நோக்குடன் அவர்கள் நியமனம் செய்யப்படவில்லை மாறாக அவர்களது ஒரே பணி பல்வேறு எகட்டுகளுக்கு ஆளாகி அல்லல் பட்டு கொண்டிருக்கும் இனத்தவர்களின் தேவைகளை அரசாங்கத்திற்கு சுட்டி காட்டுவதே ஆகும் இதுதான் நாங்கள் கேட்பதெல்லாம் மதிப்புக்குரிய எனது நண்பர் தனது கருத்தை கூறும்போது செனட் சபை எதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதை முற்றிலும் மறந்துவிட்டதாகவே நான் நினைக்கிறேன் இப்பொழுது நான் எனது உரையை முடிக்கும் முன்னர் ஒரு விஷயத்தை மிக அழுத்தமுடன் எடுத்துரைக்க விரும்புகிறேன் சுயராஜ்ய கட்சியை சார்ந்த மதிப்புக்குரிய உறுப்பினர்கள் நமக்கு மாகாண சுயாட்சி வேண்டுமென்ற கோரிக்கையை எழுப்பியுள்ளனர் அந்த கோரிக்கை ஒரு வரவேற்கத்தக்க கோரிக்கையே ஆனால் மக்கள் தொகையினரின் முக்கால் பங்கினர் அறியாமையில் போது தமது உரிமைகளும் பொறுப்புகளும் என்னவென்றே தெரியாதிருக்கும்போது சுயாட்சிக்கான நம்பிக்கை ஏதும் இருக்க முடியாது மக்கள் தொகையினரில் முக்கால்வாசி பேர் அறியாமை இருளில் ஆழ்ந்திருக்கும்போது நாம் சுயாட்சி பெற்றால் நமது பிரதிநிதித்துவ அமைப்பு போலித்தனமானதாகத்தான் இருக்கும் ஏழைகளுக்கு எதிரான பணக்காரர்களின் ஆட்சியாகவும் நலிந்தவர்களை நசுக்கும் வலியவர்களின் ஆட்சியாகவும் அது அமையும் உண்மையில் அது அப்படித்தான் இருக்கும் எனவே மாகாண சுயாட்சி பெற நாம் விரும்பினால் இரண்டு விஷயங்களை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் முதலாவதாக கல்வி ரீதியாக பின்தங்கியுள்ள இனத்தவர்களுக்கு நவீன கல்வியின் ஒவ்வொரு மட்டத்தையும் அவர்கள் எட்டுமாறு செய்ய வேண்டும் நண்பர்களே இதோடு பம்பாய் பல்கலைக்கழக சட்டத்தை திருத்துவதற்கான மசோதா பற்றிய விவாதம் ஒன்று பதிவு மூன்று நிறைவடைந்தது தொடர்ந்து டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் எழுத்துக்களும் பேச்சுக்களும் அடங்கிய நூல் தொகுதிகளின் வாசிப்புகளை கேட்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை பெறுவதற்கு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் புகழ் வாழ்க